இன்றைய தினத்துக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு முறை காஞ்சி மகாபரிவாட்ட ஒரு பக்தர் போயிருக்க, பக்தர் போயிட்டு சுவாமி நேவேத்தியம் நேவேத்தியம் சொல்கிறேன், நம்ம தான் சாப்பிட்டுன்னு இருக்கோமே, எங்கள் பெரிய இப்போ சுவாமிகள்லாம் அது சாப்பிட்றது கிடையாது, ஆனால் சும்மா வச்சு இப்படி கை காமிக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அப்போது சுவாமி சொன்னாராம், அப்படியா சரின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கிறவாள்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து அந்த புஸ்தகத்தை கொடுத்தாராம். இந்த புஸ்தகத்தை போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை சொல்கிறேன் போகணும்னு சொல்லியிருக்கார். அவரும் என்ன பண்ணியிருக்கார், சரி கிளம்பி போயிருக்கார். கிளம்பி போயிடும் புஸ்தகத்தை படிச்சுட்டார், அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டார். அடுத்த நாள் கார்த்தால் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, நேற்று என்ன புஸ்தகம் பார்த்தியா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் புஸ்தகம் பார்த்தேன், அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருந்தது, அந்த சாராம்சத்துக்கு அதில் இருக்கக்கூடிய அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாராம். அப்போ எல்லா விஷயத்தையும் சொன்னாராம். அப்போது நேற்று நீ ஒரு கேள்வி கேட்டிருந்தையே என்ன தெரியுமோ அப்படின்னா, ஆமாம் சுவாமி, இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுல சுவாமி சாப்பிட்றது கிடையாது, ஆனால் நம்ம வச்சுட்டு எடுத்துட்டு நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாராம். இப்போ இந்த புஸ்தகம் இருக்குது பார்த்தியா, இந்த புஸ்தகத்தை நேற்று கொண்டு போனேன், நாளைக்கு இந்த புஸ்தகம் வேற ஒருத்தருக்கு கொடுக்கலாம், அவரும் இதை படிப்பார் இல்லையா. ஆனால் இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சாராம்சம், இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்து, இந்த புஸ்தகம் உனக்கு விளக்கக்கூடிய விஷயங்கள், இந்த புஸ்தகம் உனக்கு தெரிவிக்கக்கூடிய சில கருத்துக்கள்லாம் எப்படி உன் மனசுக்கு அது போயிடுதோ, அதே போல் சுவாமி பக்கத்தில் வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய முழுமையான பக்தனுடைய பக்தியை ஸ்ரீகாரம் பண்ணிப்பார். நீ பண்ணுறது நைவேத்தியம் கிடையாது பக்தி, நீ பண்ணுறது நைவேத்தியம் கிடையாது படைப்பு. ஆக இறைவனுடைய அனுகிரகம் பார்த்துட்டேன்னா அந்த சக்தியினை ஈர்த்து கொள்ளக்கூடிய, எப்படி நீ புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உன் மனசுக்குள்ளே பதிய வச்சதோ, அதே போன்று அந்த நைவேத்தியத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தியை அவர் ஸ்ரீகாரம் பண்ணிப்பார்னு சொன்னாராம். அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய காஞ்சி மகாபெரிவர் ரொம்ப அழகாக அவளுக்கு புரியிற மாதிரி, அவளுக்கு தெரியற மாதிரி, அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னாராம். இதனால தான் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அவர் வெறும் நைவேத்தியத்தை மட்டும் ஸ்ரீகாரம் பண்ணலை, நம்மளுடைய பக்தியும் சேர்ந்து ஸ்ரீகாரம் பண்ணுறாருன்னு சொல்லுவாராம். அவ்வளோ விசேஷம் கொண்டது தான் நைவேத்தியம்னு சொல்கிறது. சரி, இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி மகாபெரிவாளுடைய ஸ்டோரி ரொம்ப ரொம்ப விசேஷகரமாக இருந்தது.